நம சிவாய. சனிக்கிழமையில் எந்தெந்த பொருள்லாம் வாங்க வேண்டாம், எந்தெந்த பொருள் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி, வாங்கலாம் கூட இல்ல வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்த ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணாங்க. இதெல்லாம் வாங்கலாமான் சரி, நான் அதெல்லாம் வாங்கலாம், எந்தெந்த பொருட்களை வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் போட்டிருந்தோம். அப்ப நிறைய பேர் வந்து பாத்துட்டா எந்தெந்த நாள்ல எந்தெந்த பொருட்கள் வாங்க வேண்டாம், எதாவது வாங்கலாம், அது வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு இப்ப வெள்ளிக்கிழமை பார்த்துருவோம். எந்தெந்த பொருட்களை வாங்க வேண்டாம் என்பதையும் பார்ப்போம். எந்தெந்த பொருள் வாங்கினால் ஒரு வீட்டுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் என்பதையும் நம்ம பார்த்து விடுவோம். அதாவது பொதுவாகவே வந்து இது வந்து ஒரு ஜோதிட ரீதியாக அந்தந்த பிளானட்ஸோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாட்களிலே ஒவ்வொரு விஷயமே கிரகங்களை பேஸ் பண்ணி தான் பேரை வச்சிருக்கோம் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். ஞாயிறுனா சூரியன், நம்ம வந்து பாத்திருப்பீங்க ஞாயிறு ஒளிமலையில் இப்படி எல்லாம் வந்து பாட்டு எல்லாம் கூட இருக்கு. ஞாயிறு திங்கள் அப்படிங்கறது வந்து நிலாவை குறிக்கக்கூடியது, சந்திரன் அப்படின்ற மாதிரியான விஷயமா, செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது, அந்த டியூஸ்டேங்கிறது மார்ஸை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும், வெட்னஸ்டே அப்படின்றதே வந்து பார்த்தோம்னா மெர்க்குரியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், வந்து குருவாரம் நம்ம வியாழக்கிழமை அப்படின்னா வியாழன்றது வந்து குரு அப்படின்ற மாதிரியான, புதன் அப்படின்றது வந்து இந்த மெர்க்குரி ஏற்கனவே சொல்லிட்டு, அதே மாதிரி வெள்ளி அப்படின்னாலே, வெள்ளி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா சுக்கரனுடைய ஒரு நாள், சனி அப்படிங்கிறது வந்து சாட்டனோட டே அப்படின்ற மாதிரி, அதனாலதான் சாட்டர்டேன்ற மாதிரியான விஷயமாக, இது மாதிரி ஒவ்வொரு நாளுக்குமே வந்து அந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொரு விஷயமே வைத்திருப்போம். அப்போ அந்த கிரகத்தின் சாரம் வந்து அந்த நாள்ல முழுசா இருக்கும்போது ஒவ்வொரு பொருளும் அந்த கிரகத்திற்கு ஆகாத ஒரு கிரகத்துடைய பொருளை வீட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரியானதான் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். அப்ப நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்க்கும்போது என்னெல்லாம் வாங்க வேண்டாம்னா, முக்கியமாக வந்து பார்த்தோம்னாக்க கோதுமை சார்ந்த விஷயங்கள், அதாவது கோதுமை வாங்கிட்டு வருது அப்படின்ற மாதிரி, கோதுமை சார்ந்த விஷயம் கூட வேண்டாம் வச்சுக்கோங்க, கோதுமைன்னு பாத்துக்கோங்களேன், கோதுமை வாங்காமல் இருப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், கோதுமையை வந்து பல்கா வந்து கோதுமையை வாங்கி வீட்டுல வைப்பாங்க அந்த டைம்ல எல்லாம் வந்து, அதுக்கப்புறம் அரைச்சுக்குவாங்க. இப்ப பலர் அந்த மாதிரி இல்லாம எல்லாருமே வந்து கோதுமை மாவாயிடுது. கோதுமை வந்து அந்த நாள்ல வந்து வீட்டுக்குள்ள வராம இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா மெயினா வந்து கூர்மையான பொருட்கள், ஆயுதம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எந்தவித ஆயுதங்களும் கூர்மையான பொருட்களும் வீட்டுக்குள்ள வராமல் இருப்பது நல்லது. நெருப்பு சார்ந்த பொருட்கள், தீப்பிடி வாங்குறதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அர்ஜென்ட்டாக வேணும்னா வாங்கி தான் ஆகணும், அந்த மாதிரியான விஷயமாக சொல்லவில்லை. நெருப்பு சார்ந்த பொருட்கள் அப்படின்னா நெருப்பு ரீதியான பொருட்கள் நிறைய இருக்கும். ஸோ அந்த நெருப்பு ரீதியான பொருட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம், கூர்மையான பொருட்களும் போது கத்தி வாங்குறது, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஏதாவது மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ஏதாவது வாங்குறது, ஒரு சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது வாங்குறீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்காக அப்படின்ற மாதிரியான விஷயமாகும். ஜென்ரலாகவே இந்த கிச்சன் உட்டன்சில்ஸ் எல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாங்காமல் இருக்கிறதும் தவிர்க்கிறதும் நல்லது. மளிகை பொருட்கள் அப்படிங்கும் போது கோதுமை வாங்குவது வந்து தவிர்ப்பது நல்லது. அப்ப நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் வாங்குறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதாவது மளிகை பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை வாங்கி வைக்கிறது வெள்ளிக்கிழமையில ரொம்ப நல்லா இருக்கும். உப்பு வாங்கி வைப்பது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீங்க அன்னைக்கு வாங்கினீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸஸ் வாங்குறதும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆஃப் ஒயிட் அப்படி ஃபுல் ஒயிட் அப்படின்ற மாதிரியும் சரி, அந்த மாதிரி ஒயிட் ரிலேட்டட் கலர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஜென்ரலாவே வந்து எல்லா விதமான கிளாத்ஸும் வாங்கலாம். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த நாளில் வந்து நீங்க ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள், அதாவது ஆர்டிஃபிஷியல் ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கூட அதிகமாக நம்ம சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் அமெரிக்கன் டைமண்ட் அந்த மாதிரி இருக்கும், பேங்கிள்ஸ் ரிங்ஸ், அதே மாதிரி வந்து ஆண்களுக்கும் வந்து இந்த பெல்ட், இந்த மாதிரியான விஷயங்கள், அழகு சாதன பொருட்கள் அப்படின்ற வாங்கலாம். வீட்டுக்கு வந்து நீங்க வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் ஏதாவது பண்றீங்கன்னா அந்த இன்டீரியர் டெக்கரேஷன் வந்து இந்த நாளில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இருக்கும். அழகு சார்ந்த பொருட்கள், அழகு சார்ந்த பொருட்கள் அனைத்தையுமே செய்யலாம், நிறைய ஸ்வீட் வாங்கி வைக்கலாம் வீட்டில், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வெள்ளிக்கிழமை நாளில் வந்து வாங்கி வைப்பதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய பலன்னா என்ன, உங்களுக்கு அந்த டேல ஒரு சில டேல வரும்போது ஒரு லக்குன்னு சொல்றோம்ல, இப்ப பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், நியூ இயர் டேல வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்ததுன்னா எனக்கு வந்து அது லக்கி, எனக்கு பர்த்டேல ஒரு பொருள் வந்ததுன்னா லக்கி, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து சூப்பர் சீஷியஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்ப நான் பிளானட்டரி ரிலேட்டடா சொல்றதை சொல்லல, ஜென்ரலா இப்ப ஒரு பர்த்டேவோ இல்ல ஒரு நியூ இயர் டேலயோ நமக்கு ஏதாவது வருது, அது வந்து ஒரு சூப்பர் சீஷியஸ் அப்படின்னு நினைச்சா கூட உங்களுடைய ஆழ்மனம் வந்து அந்த டைம்ல லக் அப்படின்றத வந்து ரொம்ப வந்து நம்பிக்கிறது அப்படின்ற மாதிரியான வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த நாள் எனக்கு வந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறீர்கள். உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக, இதனால இந்த மனிதருடைய ஒரு எல்லா சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் வந்து மேன்மை இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பா வந்ததுன்னா அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்ஸ் அவங்க வாழ்க்கையில அடிக்கடி கொடுத்து கொண்டிருக்கும். அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு பொருட்கள் எல்லாம் வந்து பிளானடரி ஓரியன்டாவும் நம்ம பார்த்தாலும் சரி, நம்ம வந்து மைண்ட் ரிலேட்டடா நம்ம வந்து சைக்கலாஜிக்கலா பார்த்தாலும் சரி, எல்லா விதத்திலுமே இந்த பொருட்கள் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். செய்து பயனடையுங்கள். நமஸ்கார்.